இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவும் க்ரீமியான யம்மியான சேமியா கஸ்டர்ட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு, பேன் சூடு ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் உருகினதுக்கப்புறமா ஒரு கப் சேமியா சேர்த்துட்டு, சேமியா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 கப் கெட்டியான பால் எடுத்துக்கேன். இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே வரலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா நாம் இதில் வறுத்து வச்சுருக்கிற அதை சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா நாம் இதை 7 நிமிஷம் குறைவான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். சேமியா 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்க்கணும். நான் 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அடுப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சேமியா மிக்சரில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளற ஆரம்பிச்சிருங்க. 1 நிமிஷத்தில் கஸ்டர்ட் பவுடர் கெட்டி ஆயிரும். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கெட்டி ஆனதுக்கப்புறமா ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நாம் இதை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக எடுத்துனேன். இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் சப்ஜா விதைகள் சேர்க்குறேன். இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக மாதுளம் பழம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா கிரேப்ஸ் சேர்த்துக்கிறேன். கிரேப்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கலர் கிரேப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆப்பிள் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியா கஸ்டர்டை சேர்த்துக்கலாம். சேமியா கஸ்டர்ட் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இதில் பொடியை நறுக்கிய பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கலாம். நமக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா நான் அலங்காரத்துக்காக ஒரு செரி வைக்கிறேன். அவ்வளோதாங்க சூப்பரான க்ரீமியான சேமியா கஸ்டர்ட் உடனே ரெடி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.